கடுகு சிறிதுதான், ஆனாலும் காரம் பெரிது. என் உள்ளமெல்லாம் குடிகொண்டிருக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன் பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சே யோகஸ்ரீ. பிரம்மாண்டமாக சேலத்தில் நடைபெறும் இரண்டாவது மாநில இளைஞரணி மாநாட்டிற்காக எனது சில வரிகள். சாதி மத வேறுபாட்டை எதிர்த்து சரித்திரம் படைத்த தந்தை பெரியாரின் மாணவர் படையே வருக. மொழி ஆளுமை பெற்ற மாபெரும் சகாப்தமாம் பேரறிஞர் அண்ணாவின் தம்பி படையே வருக. பல தமிழ் சிற்பங்களை செதுக்கிய பழந்தமிழ்லொழியா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அறிவு படையே வருக. உழைப்பாலும் உறுதியாலும் உயர்வடைந்த உலகம் போற்றும் முதல்வராம் தளபதியின் தங்க படையே வருக. ஒற்றை செங்கல்லால் அடிமையாட்சியை விரட்டி அடித்தவராம் அண்ணன் உதயநிதியின் அன்பு படையே வருக. வில்லனும் கழகத்திற்கு கூறியகனையா உணர்வு படையே வருக. இருவண்ண கொடிகளை ஏந்தி உரிமைகளை மீட்டுக் கொணரும் உறுதி படையே வருக. காரா கிரகத்திற்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்ட அரிமா படையே வருக. மாங்கனி மாநகரமாம் சேலத்தில் இரண்டாவது மாநில மாநாடு நடத்த பேரணியாய் திரண்டிருக்கும் இளைஞரணி படையே வருக வருக வருக. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய உரையை நான் உங்க எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லணும்னு விரும்புகிறேன். ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன? களிமண்ணா சுண்ணாம்பா. கங்கையை போல் வடமொழியில் கவிதை தந்த கங்கையை போல் வடமொழியில் கவிதை தந்த வால்மீகி வியாசன் எல்லாம் பிரம்மதேவன் கால் பெற்ற பிள்ளைகளே. வல்லவன் யார், கம்பன் யார், இளங்கோவடிகள் ஒற்ற கூத்தர் இவரெல்லாம் யார் யார்? பிரம்மன் தலையில் பிறந்ததில்லை இவர்களானால் தமிழ் மொழியின் இமயங்கள். 43 ஆண்டுகளாய் நாம் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன, தைத்ததென்ன, கிழித்து தைத்ததுதான் என்ன என்ன என்ன? எதற்காக திறமை? அது தேவையா என்று நாம் என்றுமே கேட்டதில்லை. ஆனால் ஏகலவன் வித்து கற்க இந்த சாத்திரமும் அனுமதிக்கவில்லை. அவன் வில்லால் விதியினையே வெல்வான் என்று அவன் கட்டை விரலை காணிக்கையாக பெற்றதென்ன நியாயம்? தவம் செய்தால் சம்பூக சூத்திரன், தவம் செய்தால் சம்பூக சூத்திரன், தகுதி அவனுக்கு ஏது என செய்தீர்? அவன் தலை வெட்டி சாய்த்த கதை ராமபிரான் வரலாறு என்றோ கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால், கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும். என்ன இது? என்றைக்கும் இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா? பிறகென்ன, முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலாத ஆமையாக கிடத்தல் நன்றா? 1000 அடி பள்ளத்தில் வீழ்ந்தவனை கை தூக்கி கரையேற்றும் நேரத்தில் கனமான பாறையொன்றை அவன் தலையில் உருட்டிவிட இத்தனைக்கு முருத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும், ஓட ஓட விரட்டத்தான் வேண்டும். 1000 சாவுதான், 100 சாவுதான். ஆனதாகட்டுமே, அந்த ஆட்சிதான் போகட்டுமே. மகுடமின்றி வாழ முடியா மனிதர்களானாம், மகுடமின்றி வாழ முடியா மனிதர்களானாம். சிசுவாக பிறக்கும் பொழுதே சிம்மாசனத்துடனா பிறந்தோம்? சிவி விகுடன் பிறந்தது போல. கொற்றக்குடையா கொள்கையா எது வேண்டுமெனில், கொற்றக்குடையா கொள்கையா எது வேண்டுமெனில், கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாரென்றோம். ஆட்சி வரும் போகும் நிலையல்ல, ஆட்சி வரும் போகும் நிலையல்ல. ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது வாழும் நிலையாக. கொண்ட குறிக்கோளை பயிர்த்து கண்டுபிடி பேசும் பிறவிகளை பார்த்தால் போடா வெங்காயம் என்பார் பெரியார் கோபத்து. கொண்ட குறிக்கோளை பயிர்த்து கண்டுபிடி பேசும் பிறவிகளை பார்த்தால் போடா வெங்காயம் என்பார் பெரியார் கோபத்து. ஆபாச பேச்சாளர், நாராச எழுத்தாளர் காணின் நமது அண்ணா அவர்களை நெடுங்கால் நாக்கழகர், நடன நடையழகர் என நையாண்டி புரிந்திடுவார். ஆத்திரம் தாங்காமல் தானே அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை சிதைப்பிடின் கொளுத்த வேண்டும் என கொந்தளித்தார். எந்த தலைமுறையும் இந்த தலைவர்கள் போல் இனியொரு முறை காண்பதில்லை. அந்த தலைவர்களின் எண்ணங்கள் வெற்றி பெற சூளுரைப்போம், சுடர்முக
காண்போம். ஒரு கருணாநிதி போனாலும் பல கருணாநிதிகள் உருவாகுவார்கள் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றே சூளுரைத்தார். அறம் வெல்லும், அநீதி வீழும், இணைந்திருப்போம் உடன் பிறப்புகளாய். நன்றி, வணக்கம். திராவிட மண்ணின் பிள்ளைகள், தமிழ்நாட்டின் பிள்ளைகளுக்கு சான்றா யோகஸ்ரீ அவர்கள் நன்றி. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், அதனை விட உயர்ந்தது அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பதற்கு அடையாளமாய் திகழ்வதுதான் நம் திராவிட மண். நம் திராவிட தலைவர்கள் பற்றியும் நம் திராவிட இயக்கத்தின் தேவை பற்றியும் 1000 ட்ரோன்கள் வானில் வர்ணஜாலம் நிகழ்த்திய காட்சி இதோ இப்போது உங்கள் பார்வைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.